ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தஸ்பீஹினுடைய சிறப்பை பற்றி ஒரு இடத்திலே சொல்லும்போது சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அயஜிஸு அஹதுக்கும் அன் யக்ஸிப குல்ல யௌமின் அல்ஃப ஹஸனா, உங்களில் ஒருவர் ஒவ்வொரு நாளிலும் 1000 நன்மைகளை சம்பாதிக்க முடியுமா ஏழுமா என்று கேட்டார்கள். நல்லா கவனிக்கணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை நோக்கி கேட்டார்கள், உங்களில் ஒவ்வொருவரும் தினமும் 1000 நன்மைகளை சம்பாதிப்பதற்கு சக்தி உண்டா முடியுமா என்று கேட்டார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருந்த அந்த சபையில் இருந்த ஒருவர் கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், கைஃப யக்ஸிபு அஹதுனா அல்ஃப ஹஸனா, எங்களில் ஒருவர் எப்படி 1000 நன்மைகளை சம்பாதிக்க முடியும், அதனை செய்ய முடியும் என்று ஒரு மனிதர் கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கால் யுஸப்பிஹு 100 தஸ்பீஹா, அவர் 100 முறை தஸ்பீஹ் செய்யட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அவ்வளவுதான், ஒவ்வொரு நாளும் நாம் 1000 நன்மைகளை அடைவதாக இருந்தால், சம்பாதிப்பதாக இருந்தால், 100 முறை அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்யணும். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று 100 முறை சொன்னால் 1000 நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஃபயுக்தபு லஹு அல்ஃப ஹஸனா, எனவே இவருக்காக 1000 நன்மைகள் பதிவு செய்யப்படுகின்றன. அவ் யுஹத்து அன்ஹு அல்ஃப ஹதியா, அல்லது 1000 பாவங்கள் அவரை விட்டு அகற்றப்படுகின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஸஹீஹ் முஸ்லிம் என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நம்ம சுப்ஹானல்லாஹ் என்று 100 தடவை சொன்னா 1000 நன்மைகள், 1000 நன்மைகள் இல்லாட்டாலும் 1000 பாவங்கள் நம்மை விட்டு அகற்றப்படுகின்றன என்றால், அப்ப இந்த சுப்ஹானல்லாஹ்வுக்கு இருக்கிற அந்த தஸ்பீஹுக்கு இருக்கிற ஒரு பவரை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு நன்மை தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை அண்ணலன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள்.